இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே, உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆற பயிலாம், உள்ள போய் இருக்கிற ஜாமாஞ்சத்தை பூரா ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போறீங்க. ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட இருக்கப்படாது, போங்க. அண்ணே கொஞ்சம் புலிப்பாண்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாத? நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு, இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டு பேசாம இருங்க. அப்பனமா, அப்பப்பா, அப்பப்பா, அப்பா, நீ அடிப்பவே வாங்குவேன், அதான் வழக்கம். மூணு பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்க வாங்குறீங்களே, என்னப்பா நியாயம்? இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு, போறா. ஐயோ, பிஞ்சு கையா, பிஞ்சு கையா, அஜித்தாக்கலே உங்க வீட்டு புலி வெளிய கைய வச்சுட்டாங்கப்பா. கொடுத்த படத்தை கேட்க போல யாரோ ஒரு முடிவு விட்டு அடிக்க வர்றான். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல, உங்க புலி பாத்து வை. இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்தே வம்புல திங்க போனா போன பெருந்தனமே மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து உங்களுக்குறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்குறீங்க. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடும்டா, கேன்சல் பண்ணி விடுவேன். ஏழு வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கு கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதாண்டா மகனே கொலை என்ன. அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணில் பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன் கதையை சொல்லிக்கிட்டு கோரத்த கொட்டாய் வருது. அங்க நடந்த சம்பவம் எக்காரத்தை கொண்டு ராயரையா அவருக்கு தெரியக்கூடாது. சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் மூணு பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா, போங்கடா, போற பையலாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுர விட்டு போயிடா, பக்கிறான். வெங்காயம் எங்க மொத்த சொத்தே அந்த லாரி தான், அதை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிக்கணும். எல்லாத்தையும் மனுஷன் அந்த லாரி கொடுத்து. அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்க எங்க லாரியை குடுத்துட்டீங்கன்னா இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அவங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போம். ஜாமீன் கொடுத்துட்டு இப்ப ஊரை விட்டு போறோம்னா எப்படி? இல்ல, ஜாமீன் கொடுத்ததுக்கும் நீங்க எங்களை மன்னிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்டா போதுமா? வேற என்ன வேணும்? திருப்பி என்ன அடிக்கணுமா? அடி, உன்னை அடிச்ச பாவம் இங்கே போட்டோம். அடி, உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி எனக்கு தேவை. அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன். சீதமா, என்ன சொல்லுங்க? மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன், மானம் தான் போகுது. சரியாத்தா, அந்த லாரியை நீ ஏன் வச்சுக்கோ. நாலு வேலை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேய்ச்சிக்கோ. சந்தோஷம் தானே? அம்மா, அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசியில உடஞ்சே போயிட்டீங்க. வாங்க, உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு. என்ன லாரி? சீதாமா, சீதாமா தாயா, பழி வாங்கிட்டாங்க. அம்மா, நீ கொடுத்ததான் திருப்பி கொடுத்த. என்ன புறப்படாது? ஜாக்கி ஜான் தங்கச்சி இருப்பா போல இருக்க. அவன் பெரியம்மா பொண்ணாவா இருக்கும். அம்மா, பிச்சிட்டீங்க, பிச்சு. புளிய புடிச்சு கால ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் பா, அது எப்படி அமுக்கும் பா. ஓ, அம்மா எலி, அந்த ராய் இருக்கும் உனக்கு என்னடா லிங்க்? அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காதல் கதை. சொல்லு. எங்க அக்கா மக அரக்கானுக்கு ஏமல உசுறு, அவ வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுறு. ஒரு நாள் சோத்த போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவே 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 ரெக்கார்ட மாத்திரா ஒரே அடியா லாரி லாரி பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெடச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாரா. புலிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்டவனே அவரோட ஆளுகளாம் வந்து என்ன பொசுக்குன்னு அழிட்டு போயிட்டானுங்க. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயர் ரெண்டு நிமிஷம் தாங்க மேலங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையகலாம் அமுக்க மாட்டாரு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஏன் எலி, அதை விடுறா, விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு விடுறா. அது என்ன அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற. அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன ஒரு கெட்ட வழக்கம், யாரு மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். இப்படித்தான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஒரு பொண்ணுமே பண்ணாம தண்ணிய போட்டு ஆடிக்கிட்டு அலம்பிக்கிட்டு புலம்பிக்கிதான் அர்த்தம். காதலுக்கு மரியாதை படம் மாதிரி ரெண்டு குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க நினைச்சா என்ன தேவதாசு மாதிரி ஆகிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்ப தாடிய தடவ ஆரம்பிச்சியா? இதெல்லாம் என்ன தாடி,
இனிமேல் வளர போது வேற ஆள மரம் விழுது மாறி என்ன பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? அதுக்கு இல்லடா. வேற எதுக்கு? இவனுக்கு ரெண்டு பேர்த்து சேர்ந்து நான் குடிச்சிட்டு இவனுக்கு எதுக்கு புது பழகம்? எதாவது புரிஞ்சுக்கப்பா. கடப்பாறையில குத்துன பீர மாதிரி நெஞ்சு பொழந்து கிடக்குது. இனிமேல் குடிச்சிட்டு வந்த மகனே இல்லடா. அப்ப இன்னும் நீ மகன் நான் எங்க ஊர் திருநாள் ஒரு தடவை இப்படிதான் வெடி போட்டாரு. அப்ப ஏதோ ஒரு பைப்ல அவுட்ட கொண்டாந்து திண்ணையில வச்சிட்டு போயிட்டான். மச்சே தெரியாம எங்க அப்பன் போய் அதுல நேரம் உட்காந்துட்டான். ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன? வெடிச்ச வெடியில ஓட்ட பத்திட்டு மேல போனவே திருப்பி வரவே இல்லை. அப்ப செத்தது சிரிச்சுடா சொல்லுவேன். அதுக்கு இல்லப்பா, யாரா இருந்தாலும் கீழே செத்தான மேல போவா? எங்க அப்ப மேல போய் தானே செத்தான். சிரிக்காம சிரிக்காம சரியா நீ கேட்டிய அந்த பயவுல வந்தாப்பா. நான் முதல்ல ஒரு பிட்ட போட்டு அனுப்புறேன், அப்புறம் மணி பாத்துக்க. என்ன இந்த பக்கம் சும்மா உன்னே பாக்கட்டேன்? அப்படியா, உட்கார். ஒரு கை போடும். ரெண்டு கையிலும் போடுறதுக்கு ஆள் வந்திருக்குப்பா. புரியலையே. ராயரையா உன்னை பார்க்க வந்திருக்கான். என்ன சொல்ற ராயரையா? என்ன பக்கம்? சீக்கிரம் போய் பாரு, உனக்கு போல நாடிக்கிறீங்க. போ 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 போ. எப்ப என்னாச்சா? மங்காத்தா மங்காத்தாவா? போற போற போறதுக்கு மேல ஒரு பெக்கு ஒண்ணு போட்டுக்கிறேன். என்னென்ன ராவா குடிக்கிற? தண்ணி குடல்ல கிடக்கு, போடு. நீ போப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதெல்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் போச்சுல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. ஒரு மனுஷ செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது. பொறாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சலை இப்பதான் பாக்குறேன். இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மண்ணுல போறது என்னைக்குமே வீணாகாது. ஆமா ஆமா, மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணுல தானே கிடப்பாரு. நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு மேலதான் கிடந்திருக்கேன். ஆமா, மண்ணுக்கு அடியில போகல. அது சரி, அதுதான் கோயிலுடைய கண்ட்ரோலிங் சார். தம்பி, போன வேலை என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதி கிட்ட சொல்லணும். எங்க அந்த நவயுக காதலன்? அட, அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போயிடறான்ல. மாடு மேய்க்கிறன்னா ரொம்ப கேவலமா? பெரிய பெரிய ஆள் மாடு மேய்ச்சா பெரிய ஆளா இருக்கான். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறது பாட்டாவே எழுதுனவன். எங்க நாலு வரையும் எடுத்து விடு. கேளுங்க, தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு. பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு, பூ போல வயிற்றுன்னை காப்பதன் பாடு. இத நீ எழுதுன? எஸ், இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதவா? சீனோட கேக்குறியா? தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா, சூடுடா சூடுடா எங்க அவக்கன் சூடுடா. அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா, ராயரு தாலிய அறுத்தாரு, ஆனா என் தம்பி தாலிய கட்டினாரு அப்படிங்கிறாரு. கிழிஞ்சு ஸ்பீக்கர்ல கீக்கிங்க, மூடிட்டு உட்கார்ற. முடியுது. ராயர் இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல. அவரை நினைச்சாலே எனக்கு இறக்குலையெல்லாம் நடங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு புரியுது. அப்பாடா இப்பதான் ரெஸ்ட். ஏன்னா உனக்கு இது பத்தாத? இவனுக்கு வாய் தானே காது வரைக்கும் சடால்னு சவால் விட்டுருவான். இப்படிதான் ஒட்டஞ்சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை ரவடியோட சண்டை போட்டு அவ அடிச்சு அடியில 6 நாள் ஆஸ்பத்திரி இருந்தான்.
அந்த ஆறு நாள் லூஸ் மோசனுங்க நிக்கவே இல்ல. ரெண்டு வருஷங்க வேலையே வேணான்னு போயிட்டாங்க தெரியுமா. நான் போய் காப்பி கொண்டு வரேன். ஏடா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு தான் என்ன அர்த்தம்? இல்லப்பா சும்மா வெளில என்ன இல்லப்பா, அது கல்யாணமே இல்ல, அவ கழுத்துல இருந்து தாலியே இல்ல, கோபத்துல கட்ட கயிறு சொல்ல போற அவ்வளவுதானே? அதான் நூறு தடவை சொல்றியே. அப்பா தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க, எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால் தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க எல்லாம் சொல்றதா அவ்வளவு சொல்றா? எவ்வளவு சொல்ற? கோவத்துல நான் தாலி கட்டினா என் பொண்டாட்டி. அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டி ஒத்துக்கிறான? இந்த முதலிய சொல்ல வழிதானே கோவிந்தா, என்ன பேச விட்டாதானே? வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் படுப்பேன். இதுக்கு கல்யாணம் சாந்தி முத்தமல்ல, அப்ப உனக்கு தனியா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு? அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பா. உங்க கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூட எறும்பு கூட படுத்துவேன். திருப்பி குடுத்துரு. எனது தரமாட்டியா பெருச்சாலே, ஒழுங்கா திருப்பி குடுத்துட்டீனா உத வாங்காம தப்பு. போறேன் சொல்லிடுறப்பா பந்தியில எல்லாம் காலி ஆயிரும். ஒரே ஒரு சுவிட்ட ஆட்டையை போட்டு வச்சிருக்கப்பா. என் திருட்டு எல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும்.